ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்னைக்கு ஒரு டிஎம்எல் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக வந்து சமையலுக்கு அப்புறம் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை எப்போவுமே சாம்பார் தான். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா அரசாணிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காயில் பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஸோ நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து தடியங்காவோட பச்சடி வச்சு காமிச்சிருந்தேன். அப்போ வந்து அதை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வெஜிடபிளை காமிச்சேன். ஸோ அதனால ஒருத்தவங்க வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வெஜிடபிளை காட்டுங்க, அப்போ தான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் போய் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே அந்த காயை வந்து காட்டினேன். இப்போ வந்து தடியங்காயை வந்து நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொரியலுக்கு கொஞ்சமும் குழம்புக்கு கொஞ்சமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பொரியல் ரெசிபி மட்டும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஸ்கொயர் ஸ்கொயராக பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வேக ஆரம்பிக்க வந்து கொஞ்சம் குலைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் மீடியமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நம்ம பண்ணோம்னா உடனே வந்து வெந்துடும். இது வந்து கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படும், அந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வேகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஸோ இப்போ வெந்துருச்சு. நான் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நான் ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக தேங்காய் துருவலும் 1/4 ஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு வேண்டானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து தனியாத்தூள் அண்ட் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா அந்த மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி. ஸோ இப்போ அடுத்து வந்து இது எல்லாத்தையும் வேற பாத்திரத்தில், சாம்பார் எல்லாம் வேற பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் வந்து சிங்கில் வந்து நான் எடுத்து போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சிங்கில் எடுத்து போட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் காய்ச்ச வேண்டியது இருக்குது. மற்றபடி சமையல் செஞ்சு எல்லாமே இங்கே இருக்குது. மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், சாம்பாரும் இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணிக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் தயிர், இந்த பக்கம் சாதம் வந்து குக்கரில் அப்படியே வச்சுருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா தோசை வித் சாம்பார் தான். ஸோ இந்த தோசைக்கல் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடணும். இரும்பு தோசைக்கல் வந்து எப்போவுமே வந்து நம்ம தோசையோ இல்லை ஏதோ அப்போ வந்து சுட்டு முடித்தோடனே வந்து அதில் வந்து எண்ணெய் தடவி வைக்கலைன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எண்ணெய் தடவி அதை முதல்ல வச்சிடலான்னு எண்ணெய் தடவி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாலை வந்து காய்ச்ச போகிறேன். அடுத்த வேலை வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு பாத்திரத்தை கழுவுறது தாங்க. இப்போ பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்குக்கு பக்கத்தில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வேண்டாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடியோடு இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா இதில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிச்சன்லேயே வந்து டஸ்ட்பின் வைக்கல, வெளியில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கில் போய் அடைக்காமல் இருக்கும். நம்ம அதில் அந்த டப்பாவில் எடுத்து போட்டு மூடி போட்டு வைக்கிறதுனால இன்செக்ட்ஸும் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து நான் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ வந்து 1 மந்த்தாக தான் இந்த சிஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். மெயினாக வந்து சிஃப் வந்து எதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் அண்ட் கிரீஸ் ரிமூவல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான் அப்படிங்கிறதுனால நிறையவே வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து அடையும். ஸோ அதுவும் இந்த கேஸ் ஏரியா அது கிட்ட இருக்கிற அந்த சர்ஃபேஸ்லலாம் நிறைய எண்ணெய் பிஸ் கிடையும். நான் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக என்னோட க்ளீனிங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன்.
ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக தான் இந்த சிஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். ரொம்ப நம்ம ஏதாவது கொட்டிட்டோம் அப்படின்னா தான் அந்த பிளேட்டெல்லாம் தனியாக எடுத்து கழுவுறேன், இல்லைன்னா சும்மா இந்த சிஃபை போட்டே வந்து நான் வந்து தொடச்சி எடுத்துட்டனாலே பளபளன்னு ஆயிடுது. ஸோ இப்போ கேஸ் ஸ்டவ்வை 2 மினிட்ஸ் தாங்க அதை ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். எப்போவுமே கேஸ் ஸ்டவ்க்கு கீழே இருக்க ஏரியாவை வந்து மறந்துடாதீங்க. இப்போ பால் காய்ச்சினேன் இல்லையா, லைட்டாக பொங்கிருச்சு, ஸோ அடியில் கொஞ்சம் கொட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அடியில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கிளீனிங்கும் ஒவ்வொருத்தடையும் க்ளீன் பண்ணும்போதும் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அதனால் கீழே இருக்கிற ஏரியாவையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கிச்சன் வந்து நம்ம வந்து சிங்க்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது போகிறதுக்கு டிப் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேண்டாத பிளாஸ்டிக் பவுலோ இல்லை வேண்டாத ஒரு கிண்ணமோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கையளவுக்கு அரிசி, நீங்கள் எந்த அரிசினாலும் யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி, இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, எந்த ஏதாவது ஒரு டைப் ஆஃப் அரிசி வந்து ஒரு கையளவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வந்து ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, இப்போ லோக்கல்லே வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து சும்மா லோக்கலில் ஒரு 30 ரூபாய் 40 ரூபாயில் கூட கிடைக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ட்ரீ ஆயில் வந்து எடுத்திருக்கேன், அதை இந்த அரிசியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நியூஸ் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இந்த மாதிரி மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிவிட்டு அந்த பேப்பரில் ஒரு 4-5 ஹோல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஸோ காற்று வந்து உள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி ஓட்ட போட்டுட்டீங்க அப்படின்னா போதும். இதை வந்து நீங்கள் சிங்குக்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா பாத்திரம்லாம் கழுவிட்டு சிங்குக்குள்ளேயோ இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சிங்கை சுற்றி இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் இந்த அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம கலந்துருக்கிற அந்த ட்ரீ ஆயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேட் ஸ்மெல்ஸ் எதுவும் வெளியில் அடிக்காமல் இருக்கும். இந்த அரிசியை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்யூசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. மேலே வந்து தண்ணி ஊற்றி ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஊற்றிட்டு கீழே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து இந்த மாதிரி பேட் ஸ்மெல்ஸ்லாம் அடிக்காமல் இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த கிச்சனில் அடிக்கிற பேட் ஸ்மெல்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் துணி மடித்து வைக்கிற வேலை இருந்துச்சு, அதை ஃபுல்லாக மடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன், அதெல்லாம் காய போடணும், அவ்வளோதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன். ஸோ சமையலுக்கு அப்புறம் நான் செய்கிற வேலைகள்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது 1-2 இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.